வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் கடந்த சில வாரங்களாக இரானிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்களை அனுப்பி தாக்குதல்களை நடத்துகிறது ரஷ்யா. அந்த ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கான பொறிமுறை ஒன்றை உக்ரைன் உருவாக்குகிறது என்று உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு சில தினங்களுக்கு முன் தகவல் வெளியிட்டது. உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களிலிருந்து உக்ரைன் அப்படியொரு ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தும் பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது உண்மைதான். ஆனால் அந்த பொறிமுறை உண்மையில் உக்ரைன் தயாரிப்பு அல்ல, அது ஒரு இஸ்ரேலிய தொழில்நுட்பம். சிரியாவின் வான் பாதுகாப்பு முழுவதும் ரஷ்யாவின் கையில் இருக்கிறது. தமது தொழில்நுட்பம் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனில் பயன்படுத்தப்படுவதை வெளியே தெரிவிக்க இஸ்ரேலிய அரசு விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. அதற்கு காரணம், சிரியாவில் உள்ள இரானிய இலக்குகள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துகின்றன. அப்படியான சூழ்நிலையில் தேவையில்லாமல் ரஷ்யாவுடன் யுத்தம் புரியும் உக்ரைனுக்கு வெளிப்படையாக இராணுவ ஆதரவை கொடுக்க இஸ்ரேல் விரும்பவில்லை என்று கூறுகிறார்கள். இப்போது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை உக்ரைனில் ரஷ்யா பயன்படுத்தும் இரானிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்களையும் இஸ்ரேலையும் தொடர்பு படுத்தும் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பெயர் வெளியிடப்படாத உக்ரைன் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறிய தகவலின்படி, இரானிய தயாரிப்பு ஷாஹீத் 136 ரகத்திலான ஆளற்ற விமானங்கள் பற்றி உளவு தகவல்கள் இஸ்ரேலால் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகின்றன. அது தவிர மற்றொரு இஸ்ரேலிய தனியார் நிறுவனம் உக்ரைனில் ரஷ்ய இராணுவத்தின் நடமாட்டங்கள் தொடர்பான லைவான சேட்டலைட் பதிவுகளை உக்ரைன் இராணுவ உளவுத்துறையினோடு பகிர்ந்து கொள்கிறது. அந்த உளவு தகவல்களை வைத்துத்தான் உக்ரைனில் ரஷ்ய இராணுவத்தின் நடமாட்டங்கள் எங்கே நடக்கின்றன, ரஷ்ய துருப்புகள் எங்கே நகர்கின்றன என்ற விவரங்களை உக்ரைன் இராணுவ உளவுத்துறை அறிந்து கொள்கிறது. இந்த தகவலை அமெரிக்க உளவுத்துறை CIA-யும் உக்ரைன் இராணுவ உளவுத்துறையோடு பகிர்ந்து கொள்கிறது. இரண்டு தகவல்களையும் ஒப்பிட்டு பார்த்து ரஷ்ய இராணுவத்தின் நகர்வுகளை உக்ரைன் இராணுவ உளவுத்துறையால் துல்லியமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. உக்ரைனுக்கு இரானிய தயாரிப்பு விமானங்களை சுட்டு வீழ்த்துவது தொடர்பான தொழில்நுட்பம் மற்றும் உக்ரைனில் ரஷ்ய இராணுவத்தின் நடமாட்டங்கள் பற்றிய சேட்டலைட் தகவல்கள் ஆகியவற்றை கொடுப்பது இஸ்ரேலிய தனியார் நிறுவனங்கள் தான். ஆனால் இஸ்ரேலில் பாதுகாப்புத்துறை தொடர்பான எந்த ஒரு தொழில்நுட்பமும் அல்லது தகவலும் வெளியே போவதற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற வேண்டும். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு ஓசைப்படாமல் அந்த அனுமதியை தமது நாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்துவிட்டு இஸ்ரேல் உக்ரைனுக்கு இராணுவ ரீதியான நேரடி உதவிகளை செய்யவில்லை. இது இஸ்ரேலிய தனியார் நிறுவனங்களுக்கும் மூன்றாவது தரப்புக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட வர்த்தகம் என்று அதை காட்டிக் கொள்கிறது. கடந்த மாதம் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகையின் ஹெப்ரு மொழி சகோதர பத்திரிகையான ஸ்மான் இஸ்ரேல் தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த தகவலின்படி இஸ்ரேலிய தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்று ஆளற்ற விமான எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை வெளிநாடு ஒன்றுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பத்திரம் பெற்று விற்பனை செய்தது. பாதுகாப்பு தொழில்நுட்பம் தொடர்பான அந்த விற்பனைக்காக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு கொடுத்த அனுமதி பத்திரத்தில் தொழில்நுட்பம் போலந்து நாட்டிற்கு போவதாக காட்டப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் அந்த தொழில்நுட்பம் போலந்து ஊடாக உக்ரைனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இது இஸ்ரேலிய அரசுக்கும் நன்றாகவே தெரியும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாமும் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த விவகாரம் தான் இப்போது உக்ரைன் தயாரிப்பு ஆளற்ற விமான எதிர்ப்பு பொறிமுறையாக உருமாறியுள்ளது. இப்போதெல்லாம் ரஷ்யா அதிக எண்ணிக்கையான இரானிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்களை தாக்குதல் நடத்துவதற்காக உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கிறது. இவற்றில் பாதிக்கு பாதி ஆளற்ற விமானங்கள் உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனங்களால் சுடப்படுகின்றன. ஆனால் அந்த ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு வான் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்துவது யுத்தம் ஒன்று நடக்கும் போது விரும்பத்தக்கதல்ல. அதற்கு காரணம், வான் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தப்படும் ஏவுகணை விலை அதிகமானவை. அதைவிட பல மடங்கு குறைந்த விலையுள்ள ஆளற்ற விமானத்தை வீழ்த்துவதற்கு அந்த ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதற்காகத்தான் அந்த ஆளற்ற விமானங்களை குறிவைப்பதற்கென்று மட்டும் தொழில்நுட்பம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த தொழில்நுட்பம் தான் இப்போது இஸ்ரேலிலிருந்து போலந்து ஊடாக உக்ரைனுக்கு போயுள்ளது. உக்ரைனில் ரஷ்யா பயன்படுத்தும் இரானிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்களை பற்றி உக்ரைன் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறிய போது, கடந்த வாரத்தில் மட்டும் நாம் இரானிய தயாரிப்பு விமானங்களில் 50 விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். அப்படியிருந்தும் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான ஆளற்ற விமானங்கள் ஏவப்பட்ட இலக்குகள் மீது வீழ்ந்து தாக்குதல் நடத்தின. அனைத்து விமானங்களையும் வீழ்த்துவதை சுலபமாக செய்ய முடியும். காரணம், இரானிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்கள் ரஷ்யா நினைத்து வாங்கிய அளவுக்கு உன்னதமானவை அல்ல. அதிக ஓசை எழுப்பும், மிக மெதுவாக பறக்கும் ஆளற்ற விமானங்கள் அவை. ஆனால் அதிக எண்ணிக்கையில் அந்த ஆளற்ற விமானங்கள் அனுப்பப்படும் போது அதை வீழ்த்துவதற்கு வளமையான பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தினால் பாதிக்கு பாதி எண்ணிக்கையிலேயே வீழ்த்த முடிகிறது. அதற்கென்று தனியாக ஒரு பொறிமுறை இருந்தால் அந்த ஆளற்ற விமானங்கள் அனைத்தையும் வீழ்த்த முடியும். அதற்காகத்தான் அப்படியான ஒரு பொறிமுறை தயாராகிறது என்று கூறியிருந்தார்கள். மொத்தத்தில் உக்ரைனில் ரஷ்ய இராணுவம் நடத்தும் தாக்குதலுக்கு எதிரான நடவடிக்கைக்காக பல நாடுகள் நேரடியாகவும் உதவி செய்கின்றன, இதுபோல மறைமுகமாகவும் உதவி செய்கின்றன.